ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். விஜய் கிட்ட தாத்தா காவேரி எங்கடா அப்படின்னு கேட்ட உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. காவேரி ரூம்லயே இல்ல, கீழேயும் இல்ல, அப்ப எங்க போயிருப்பா? டேய், நல்லா போய் தேடி பாருடா, காவேரி எங்க போறா? இங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. சரிங்க தாத்தா, நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய எல்லா இடத்துலயுமே விஜய் தேடுறாரு. காவேரி எங்கேயுமே இல்லையே, எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு போறாரு. ரூம்குள்ள போனா அங்க ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. உங்களுக்கு தொந்தரவா நான் இங்க இருக்க விரும்பல, இந்த வீட்டை விட்டு நான் போகணும் அப்படின்னு தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. அதனால நான் போயிடுறேன், இதுக்கப்புறமா உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கட்டும், இதுக்கப்புறமா நான் திரும்ப வரமாட்டேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிருங்க, நான் வர்றேங்க. இவ்வளவு நாளா என்னோட தொல்லைகளை சகிச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இத படிச்சுட்டு காவேரிய நினைச்சு மனசுக்குள்ள கஷ்டப்படுறாரு விஜய். விஜய் போய் எல்லா இடத்துலயுமே காவேரிய தேடுறாரு, ஆனா கிடைக்கல. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுல இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்ன இது, காவேரி இங்கேயே இல்ல, எங்கேயே இல்ல, அப்ப எங்கதான் போயிருப்பா காவேரி? ஏன் காவேரி இப்படி பண்ண? என்கிட்ட வந்து ஐயோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே, தெரியாம உன் மேல சொல்லிட்டேன் காவேரி, உன் மேல தப்பே கிடையாது, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு காவேரி, பிளீஸ் காவேரி, எங்க இருந்தாலும் திருப்பி வந்துரு. என்ன விஜய், காவேரி கிடைச்சலா அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாரு. எங்க போயிருக்கா, அவ வீட்டுல இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல தாத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேற எங்கதான் போயிருப்பா காவேரி? அது வந்து தாத்தா இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ போயிட்டா தாத்தா அப்படின்னு கேட்ட உடனே தாத்தா ரொம்ப அதிர்ச்சி அடைறாரு. என்னப்பா சொல்ற, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்ன நடந்தது? எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்ல தாத்தா, நேத்து நடந்த பிரச்சனையில நான் காவேரிய ரொம்ப திட்டேன், வீட்லயே இருக்காத, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் அவ போயிட்டா தாத்தா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எப்படிப்பா இப்படி மனசு வந்தது காவேரிய வெளியில அனுப்புறதுக்கு? யார கேட்டு இந்த மாதிரி நீ முடிவெடுக்கிற? எனக்கு தெரியாது, இப்ப காவேரியோட நீ வந்தே தீரணும், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சா வேற மாதிரி பிரச்சனையாகும், புரியுதா? விஜய் இங்க பாரு, விஜய் நீ வந்தா காவேரியோட தான் வரணும், புரியுதா? சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய தேடி விஜய் கிளம்புறாரு. விஜய் எல்லா இடத்துலயுமே காவேரிய தேடுறாரு, ஆனா காவேரி கிடைக்கவே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல விஜய்க்கு, எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. காவேரி கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எங்க அப்பா கிட்டதான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்குவாரு. அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் காவேரி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வராரு. எல்லா இடத்துலயுமே விஜய் காவேரிய தேடி பாக்குறாரு. பார்த்தா காவேரி ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. இத விஜய் பாத்துறாரு. காவேரி கிட்ட ஓடி போயிட்டு காவேரி எப்படின்னு சொல்றாரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் நான் போயிடுறேன்ல, என்ன விட்டுருங்க, எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? பிளீஸ் காவேரி, என்ன விட்டு ஓடி போகாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாரு விஜய். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியா நிக்கிறாங்க. சாரி காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னைய வீட்டை விட்டு போ அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு காவேரி, இதுக்கப்புறமா உன் கூட சண்டை போடவே மாட்டேன், பிளீஸ் என்ன விட்டுட்டு போகாத காவேரி, பிளீஸ் அப்படிங்கிறாரு. தாத்தாவும் புரிஞ்சுகிட்டாரு. காவேரி தாத்தா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. பரவாயில்ல விஜய், தேவையில்ல, நான் எதுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. என்ன விட்டு போக கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்க பாரு, நீ போனேனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. 8 மாசத்துக்கு மட்டுமா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் காவேரி, இத பத்தி இப்ப பேசாத பிளீஸ் அப்படிங்கிறாரு. தாத்தா நீ இல்லாம சாப்பிட கூட இல்ல தெரியுமா, வீட்டுலதான் இருக்காரு, உன்ன போய் கூட்டிட்டு வர சொன்னாரு, பிளீஸ் காவேரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி, இதுக்கப்புறமா நான் வீட்டை விட்டு போறத பத்தி நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படிலாம் பேச மாட்டேன், வர்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் வர்றாங்க. மகாநதி சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.